வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து அழகு சார்ந்த ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அழகு அப்படிங்கும் போது உலகத்துல வந்து அழகுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. அதாவது அழகு அப்படிங்கிறது வந்து சாதாரணமா எல்லாருக்கும் வந்து அமைகிறது இல்லை. அது வந்து எல்லா வகையான சாமுத்திரிக்க லட்சணம் உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி அழகு வந்து அமையுது. கண்ணுடைய அழகு, காதோடைய அழகு, மூக்கு அழகு, உதட்டு அழகு, ஆண்களுக்கு மீசை அழகு, இது போக தாடி அழகு, பெண்களுக்கு வந்து பார்த்தோட்டே ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றத்து உள்ள பெண்களை வந்து பெண்களே வந்து அவங்க வந்து பிரமிப்பாக பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள்லேயும் அப்படிதான், அதேமாதிரி சிறு குழந்தைகள்லையும் அப்படிதான். சரி, இந்த அழகு வந்து இயற்கையிலே மனிதனுக்கு வந்து இருக்கா அப்படி இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் கலர் வந்து இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அழகு உண்டு. ஆனால் நம்முடைய பழக்க வழக்கங்கள், சூழ்நிலைகள், கெட்ட நடவடிக்கைகள், இதனால அழகுகள் வந்து குறைவது உண்டு. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழக்க வழக்கங்கள், சூழ்நிலைகள், அவங்க செய்யக்கூடிய வேலைகள்னாலையும் அலைச்சல்னாலையும் அப்படி மாறிடும். இப்படி உள்ள விஷயங்களுக்காக நம்ம சித்த மருத்துவத்தில் நேச்சுரலில், இயற்கையாக நேச்சுரோபதியில் என்னென்ன வகையான மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த விதமான பக்க விளைவு இல்லாததாகவும் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு நிறைய நோய்களுக்காக வேண்டி மருந்து சாப்பிட்டுருப்பாங்க, அந்த மருந்துகளையும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும், இந்த மருந்துகளையும் சாப்பிட மாதிரி இருக்கணும். ரெண்டுக்கும் வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத மருந்துகளாக நம்ம ஆர்கானிக் முறையில் என்ன இருக்குது அப்படின்னு ஆய்வுப்படி பார்க்கும்போது வந்து நிறைய சித்த மருந்துகள் வந்து இயற்கையான மூலிகை மருந்துகள், அழகை கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகளும் நிறைய இருக்கு. நிறைய வந்து இயற்கையான முறையில் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்துகளை வச்சு இப்போ வந்து ஒரு கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நிறைய மக்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நமக்கு வந்து நிறைய பலன், பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து உடம்புலையும் மனசுலையும் நிறைய மாற்றங்களை உண்டாக்கியிருக்கு, நல்ல நிறத்தை கொடுத்துருக்கு, நிறைய வந்து அதாவது ரொம்ப கருப்பாக இருந்தவங்களை சிகப்பாக மாற்றியிருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து ஆதாரபூர்வமாக இருக்கிறதுனால இந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே ஒன்று இணைச்சி ஒரு கிட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிட்டு வந்து எல்லா உறுப்புகளுக்கும், அதாவது கண், காது, முக்கு, வாய், உடல் உறுப்பு, உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து அழகுபடுத்தக்கூடியது, நிறத்தை மாற்றக்கூடியது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்கள், ரெட்காப் செல்லை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியதும் இதில் வந்து இருக்கு. ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மூலிகை மருந்துகளை இதில் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வந்து சிகப்பு அழகு பொடி அப்படின்னு ஒரு பொடியை வந்து இதில் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த சிகப்பு அழகு பொடி என்ன செய்யணும்னா, வெறும் மூலிகை பொடி தான், அதில் வந்து எந்த விதமான பக்க விளைவும் இல்லாதது, கூட்டு காம்பினேஷன் இல்லாதது, அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த பொடிகளை எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து வரிசையாக நம்ம சொல்லி வருவோம். பாரம்பரியமாக உள்ள பல மூலிகைகளில் ஒரு சில முக்கியமான மூலிகைகளை சேர்த்து இந்த கிட் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சிகப்பு அழகுல வந்து நிறமிகளை வந்து, அதாவது ஜீனில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறமிகள், அதாவது கருப்பாகவே பிறந்திருப்பாங்க, அப்படி உள்ளவங்கள ஜீன்லேயே மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மூலிகைக்கு இருக்கு. இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி விஷயங்கள் இல்லை. நிறைய மூலிகைகள் வந்து சித்தர்கள் பயனடைஞ்சு அதை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் வந்து எங்களுடைய சொந்த கருத்தோ ஆய்வோ எதுவுமே இல்லை. சித்தர்கள் பதிஞ்ச விஷயத்த நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து மக்களுக்கு கொடுத்து அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து வெளியிடுறோம். இந்த மூலிகைகளை, இது தனி மூலிகைகள் தான், பொடி தான், அதை வந்து சூர்ணங்கள் கிடையாது. அடுத்ததுல வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்காக ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஸ்தான பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொடியை வந்து எப்படின்னா, முகத்தை கழுவுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொடி. என்ன இது, அது போக என்ன, நான் கண்ணுக்கு போடக்கூடிய ஒரு அஞ்சனக்கல் சூரணம் பொடி. அந்த பொடியை வந்து நம்ம வந்து
அஞ்சனக்கிழ வந்து மரப்பொடி சுத்தி பண்ணி அந்த பொடியை வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பயன்படுத்துவோம். அந்த வகையான பொடிகள் வந்து இதுல பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தாக்குல வந்து உடலுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொடியை வந்து இதுல வச்சிருக்கோம். இது என்னன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு, அதாவது சோறு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கரெக்டா பேலன்ஸா இருந்தாதான் இந்த கொரோனா மாதிரியா கொடூரமான நோய்கள், இன்னும் நிறைய நோய்கள் வந்து தாக்கும். அந்த மாதிரி நோய்கள் தாக்கத்துல இருந்து முதல்ல நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு பொடியை வந்து நம்ம வந்து இதுல நினைச்சிருக்கோம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது. அடுத்தபடியா என்னன்னா, இந்த அலகுகள், அலகு வந்து குறையிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வயிற்று பூச்சிகள். இந்த பூச்சிகள் வந்து நிறைய இனிப்பு வகைகள் நிறைய சாப்பிட்றதுனால இந்த பூச்சிகள் உற்பத்தியாகி அந்த பூச்சியினால அலகு வந்து கெட்டு நிறைய தோல் நோய்கள் அந்த பூச்சிகள் உண்டாக்கி விட்டுரும். ஏன்னா நம்மளுடைய எனர்ஜியை ஃபுல்லாமே அது சாப்பிட்டு அது நல்ல வளர்ந்துடும், நம்மளுடைய உடம்பு தோலும் இழைச்சி போயிடும், அதுக்குண்டான எனர்ஜி கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பூச்சிகளை அழிக்கக்கூடியது இது, மூணு நாள் சாப்பிடக்கூடியது இது எப்படி அப்படிங்கிறத படிச்சு காமிப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தபடியா உதடுக்கு, உதட வந்து கருப்பா இருக்கும், இந்த மாதிரி கருப்பா இருக்கிறவங்களுக்கு உதடுல போடுறதுக்காக இரவு நேரங்கள்ல இந்த நீரை வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தாக்குல இது மூலிகை அழகு பொடி. இது வந்து எப்படின்னா, இஞ்சி சாறுல சாப்பிடறதுக்காக வச்சிருக்கோம். இது வந்து எப்படின்னா, உடல் டோட்டலா சுத்தி பண்ணி விட்டுரும், உடம்ப வந்து பக்காவா ரெடி பண்ணி விட்டுரும், உடம்புல இருக்க கழிவுகளையும் எல்லாத்தையும் வெளியேற்றிடும், குறைகள் நீங்கி நல்லபடியா வாழணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசையாவே இருக்கும். அந்த ஆசைய பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சின்ன வேலையை நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோம். நீங்க கண்ட கண்ட லோஷன் கிரீம்களுக்கு நீங்க பயன்படுத்துற காசுகளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஆர்கானிக் இயற்கையான உணவு முறைகளுக்கும் இயற்கையான தயாரிப்புகளுக்கும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பல வகையான நன்மையை கொடுக்கக்கூடியது. அது போக என்னன்னா, இது வந்து ஒரு காயகல்ப மூலிகை சார்ந்த ஒரு விஷயம். இந்த அழகு சாதன பொருட்கள் வேணும்னு விருப்பப்படக்கூடியவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. இது போக வந்து நம்ம வந்து தனியாக வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த பேஜில் வந்து நிறைய விஷயங்கள், இது பியூட்டிஷியன் மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய்க்கு, அப்புறம் வந்து தொப்பை குறைக்கிறதுக்கு, உடம்பை குறைக்கிறதுக்கு, அழகு இன்னும் கூட்டுறதுக்கு, அது போக என்ன டயட் கண்ட்ரோல் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது வந்து நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டதுக்கு ஒரு பாலமாக இருக்குங்கிறத நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.